இனிப்பு வழங்குதல். கண்ணாடி பார்க்குறாங்க, இந்த தரிசனம். அடுத்தது இந்த நிகழ்ச்சியெலாம் பார்த்துருப்பீங்க, சுவாமிகள் தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே. உரை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே, எங்கள் குரு அவரே. உரை தீர்க்கும் அவர் திருவருளே. பிறப்பென்றால் இறப்பென்ற பாடம் உண்டு, அதில் பாம்பனையன் தாழ் பணிந்தால் சிறப்பு உண்டு. பிறப்பென்றால் இறப்பென்ற பாடம் உண்டு, அதில் பாம்பனையன் தாழ் பணிந்தால் சிறப்பு உண்டு. அடியா சிறப்பு உண்டு, அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை. அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை. எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை. குரு அவரே, எங்கள் குரு அவரே. குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே, எங்கள் குரு அவரே. குறை தீர்க்கும் அவர் திருவருளே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. மாகாட்டிலிருந்து வர 94 என் பேர் கபாலி, 94 வயசு கல்யாணம். என் வயசில் இந்த மாதிரி கல்யாணம் நடந்தது கிடையாது. நல்லா புண்ணியம் கிடச்சது, புண்ணியம் கிடச்ச மாதிரி. எனக்கு பேர் கருணாகரன், நான் சென்னையிலேருந்து வருகிறேன். எனக்கு 64 வயசு ஆகிறது. இது வரைக்கும் சஷ்டி அப்த பூர்த்திக்கு நான் செய்கிற மாதிரி ஐடியா இல்லை. இருந்தாலும் சுவாமியினுடைய அருளால் இந்த சஷ்டி அப்த பூர்த்தி செய்தது ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அடையாத சந்தோஷத்தை இந்த நேரம் அடைஞ்சு இருக்கிறேன். ஹலோ, சாமி ரொம்ப நல்லா பண்ணார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பெயர் என் செல்வமணி, நான் சென்னை திருவத்தூரிலிருந்து வருகிறேன். எனக்கு 68 முடிந்து 69 ஸ்டார்ட் ஆகுது. நான் சஷ்டி அப்த பூர்த்தி பூஜை பண்ணுற மாதிரி ஐடியாவும் இல்லை, எனக்கு அந்த எண்ணமும் இல்லை. சுவாமியினுடைய திருவருளாலும் அவருடைய கருணையினாலும் எனக்கு இந்த இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். திருமுள்ளவாயிலேருந்து வந்திருக்கோம். இது சஷ்டியா பூர்த்தின்றது வாழ்க்கையில் மிக மிக கடினமான ஒரு விஷயம். ஏத எளியவர்களுக்கு கிடைக்காத ஒரு வெற்றி வாய்ப்பு. இந்த வெற்றி வாய்ப்பு தவத்திரு செஞ்சு ராஜா சுவாமி அவர்கள் பிறந்த நாளிலே இந்த விழாவிலே அகில உலகத்திலே நடக்காத ஒரு 300-400 சாமி அவர்கள் பொதுக்காரங்களால் சஷ்டியா பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் கடமைப்பட்டு நன்றியுடனாக இருப்போம் என்று சாமிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சாமிக்கு.
நான் இது வரைக்கும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. நான் இந்த கல்யாணம் எப்படி பண்ணுவேன்னு நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நான் என்றைக்கா இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அது சொல்லக்கூட எனக்கு மனசில் ஒரு தைரியம் வரல. அவர் நல்லபடியாக எங்களை கல்யாணம் பண்ணி வச்சார். ரொம்ப சந்தோஷம் சாமிக்கு, ராஜா சாமிக்கு வணக்கம். என் பெயர் ராஜரத்னம். சென்னை போரூரிலிருந்து வருகிறேன். நான் காலையில் வரும்போது தவ திரு சஞ்சீவராஜ சாமிகள் அவர்களுக்கு நான் சேவை செய்யதான் வந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக என்னை கலந்து 61 வயது ஆனதுனால சஷ்யப்த பூர்த்தியில் கலந்துக்க சொல்ல என்னை பணித்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தவ திரு சஞ்சீவராஜா சுவாமிகளின் சித்த சக்தியில் எனக்கு நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் உண்டு. அந்த நம்பிக்கையில் வந்தேன். எல்லாரும் நல்ல நல்லபடிய சாமியின் அருள் எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்கும். என் பேர் ராமசாமி. எனக்கு 72 வயதாவது. சுபிக்ஷாங்கிற, அதாவது எல்லா மக்களும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்ட சுபிக்ஷா என்ற தொண்டு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் நான். அதாவது அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு முருகக்கடவுளை சொல்லுவாங்க, அதை போலத்தான் 97 வயதான எனது நண்பருக்கு 72 வயதான எனக்கு வாழ்க்கையிலே வாழ்க்கையின் தத்துவத்தை சுவாமிஜி அவர்கள் புரிய வைத்திருக்கிறார்கள். நாங்கள் 100 வயது கூட வாழுவோம், ஆனால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை சுவாமிஜி அவர்கள் மிக தெளிவாக இன்றைக்கு விளக்கியிருக்கிறார்கள். என் பேர் சாமி தூர மகேஸ்வரி. சென்னை கோலம்பாக்கத்திலிருந்து வரேன். இந்த நிகழ்ச்சி உலகத்திலேயே, அதுவும் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடக்குதுன்னா அது சஞ்சீவய்யா சாமி அவர்கள் மூலிமா. இது உலக ரிக்கார்டாக்கணும். இந்த உலகத்திலேயே ரிக்கார்டு பண்ணும் இந்த நிகழ்ச்சியை. சஞ்சீவி ராஜா சாமி அவர்களுக்கு மிக்க நன்றி. நாங்கள் வாழ்க்கையிலே இதுதான் முதல் தடவையாக இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக அவருக்கு மிகவும் நன்றி. எப்படி சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. அவருடைய வாழ்நாள் முழு அவரை நினைக்காத நேரமே எங்களுக்கு கிடையாது. இது மிக்கவும் எதுவும் சொல்கிறதுனே எனக்கு வாயில் வரல. அவ்வளோ ஒரு நன்றியை தான் அவருக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியை தான் நாங்கள் தெரிவிக்கிறோம். சஞ்சீவி ராஜா சாமி அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு வாழ்நாளில் இதை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. எங்கள் நிஜமாக எங்களோட சொந்த பந்தவங்க யாரும் கூட எங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு கிடையாதுங்க. உண்மையிலே எங்களுக்கு ஒரு தாயும் தகப்பனுமாக இருந்து எங்களுக்கு இந்த அருமையான என்னை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே உடை புத்தாடை வாங்கி கொடுத்து, மாங்கல்யம் வாங்கி கொடுத்து, அரிசி உணவு கொடுத்து, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோன்ற சந்தோஷத்தை எங்களுக்கு ரொம்ப அருமையாக கொடுத்தாருங்க சாமிஜி. சாமிஜி எனக்கு நினைக்காத நாளே கிடையாது, நினைக்காத நேரமே கிடையாது. எங்களுக்கு முழு மூச்சு எங்களுக்கு சாமிஜி ஐயா தான். அவங்க குடும்பமும் அவங்க பேர குழந்தைங்களும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா தீர்காயுசாக இறைவனோட அருள் மொத்தமாக அவங்களுக்கு கிடைக்கணுங்க. ரொம்ப அருமையான மனசுங்க அவருக்கு. அருமையாக எல்லாரையும் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி எங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்பத்தை கொடுத்தாருங்க. அவரால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக குருவரே, எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே, எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர். தவ திரு சஞ்சீவ் ராஜா சுவாமிகள் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இந்த வாய்ப்பை நம்ம காலம் நம்ம மறைகிற வரையும் அவர் நினைவாகவே நம்ம வாழ்ந்துன்னு இருக்கணும். ஏன்னா அவர் நமக்கு எவ்வளோ பல பலன் பரிகாரங்கள், நம்மளுடைய குழப்பங்கள், மன குழப்பங்கள் எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லி அதனால் முன்னேற்றம் அடைஞ்சிருக்க, நான் அடைஞ்சிருக்கேன்.
அதனால் என் கணவர் போன மாதம் வரும்போது கூட எனக்கு உடல்நிலை சரியில்லை என் கணவருக்குன்னு சொல்லும்போது அவர் இட்டுன்னு வாமானார். ஆனால் இந்த 60 சஷ்டியப்பை பூர்த்தி பண்ண பிறகுதே என் கணவர் நீண்ட ஆயில் இருப்பார், கிட்னி ஃபெயிலியர் இன்னும் நல்லா இருப்பாருன்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்துடுச்சு. ஒரு டானிக் குடித்த மாதிரி ஒரு உற்சாகம் வந்துடுச்சு. அவருடைய ஆசீர்வாதத்தினால நான் என்றைக்கும் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வேன்ற ஒரு நம்பிக்கையோடு அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என் காலம் இருக்கிற வரையும் சொந்த பந்தம் இருந்து வசதி இருக்குது இருக்குது, ஆனால் எனக்கு யாரும் இல்லை, அண்ணன் அக்கா யாரும் இதை நடத்தி வைக்க கொடுப்பனை இல்லையேன்னு நான் வருத்தப்படும் போது சஞ்சீவராஜா கையால் இந்த 60 சஷ்டியப்பை பூர்த்தி பண்ணது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் கணவருக்கு அதிகமாக பேச முடியாது, அதனால் அவர் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அவர் திருவருளே குரு, அவரே எங்கள் குரு, அவரே குறை தீர்க்கும் அவர் திருவருளே, இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே.